நண்டு பிடிப்பாங்க. ஓ சரி சரி, அது இந்த போல. ஓ சரி சரி, இது வந்து 100 ரூபா வரை ஒரு கிலோ. ஒரு கிலோ 100 ரூபா? ஆமா. இது நண்டு பிடிக்கிறது. ஓ சரி. 250 ரூபா? 250 ரூபா ஒரு கிலோ. இல்லை இது புதுசு புதுசு. இது 230 ரூபா கிலோ. இது கிலோ கணக்கு தான். ஆமாம் கிலோ. இப்போ ஹைட் எவ்வளோ? 10 அடியா? 10 அடி. ஹலோ கைஸ், நம்ம இந்த பதிவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் இருக்கிற ஃபிஷ்நெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஹசினா ட்ரேடர்ஸ். இங்கே ஃபிஷ்நெட் மட்டும் இல்லாமல் மிதப்பை, கயிறு எல்லாமே இங்கே கிடைக்குது, அதுவும் ரொம்ப சீப்பான ப்ரைஸில். இந்த ஃபிஷ்நெட் ரோப்ஸ் எல்லாமே புதுசு மற்றும் பழசு ரெண்டுமே கிடைக்குது. வாங்க கடைக்குள்ளே போய் அவங்கள்ட்டே கேட்டு என்னெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உள்ளாடி போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப். நண்டு பிடிப்பாங்க. ஓ சரி சரி, அது இருந்தால் வர. ஓ சரி சரி, இது வந்து 100 ரூபா வர ஒரு கிலோ. ஒரு கிலோ 100 ரூபா? ஆமாம். இது நண்டு பிடிக்கிறது. ஆ ஆ இது கிலோ 100 ரூபா. இது அந்த கிரீன் ஷீட்டு. ஆ என்ன இதில் இந்த புதிய வீடுலாம் வைப்பாங்கள்ல? ஆமாம் ஆமாம். அது மறக்கி கட்ட விட. ஓ சரி சரி, இது வந்து 10 அடி பக்கம், 10 அடி நீளம். இது புதுசா இல்லை? இது புதுசு புதுசு. ஆ, இது 230 ரூபா கிலோ. இது கிலோ கணக்கு தான்? ஆமாம் கிலோ. இது 10 ஹைட் எவ்வளோ? 10 அடியா? 10 அடி. நீளம்? நீளம் வந்து 10 அடி. 10 அடி? 10 10. ஆமாம். 10 10 230 ரூபா. ஓ 10 10னா ஒரு கிலோ கரெக்டாக வரும். ஆமாம். இவ்வளோ 210 ரூபா? 230. 230. ஓ சரி. ஆமாம். என்ன அந்த ரோப்பு? ஆ ஆ, இது போட்டெல்லாம் கிட்ட இவ்வளோ. ஓ சரி சரி. இது இது பழசு தானே? ஆமாம். எவ்வளோ இருந்தது? 140 ரூபா. அடி கணக்கா? ஒரு கிலோ. ஒரு கிலோ எல்லாமே கிலோ, எல்லாம் நம்மள்ட்ட எல்லாமே கிலோ கணக்கு தான். இப்போது ஒரு கிலோனா எவ்வளோ மீட்டர் ஆனால் வரும்? இது ஒரு கிலோக்கு ஒரு 5 அடி தான் வரும். 5 அடி தான் வரும் ஒரு கிலோ. இது நம்ம வடகளுக்கு யூஸ் பண்ணுறதா? இது போட்டு கட்டது. போட்டு கட்டது. ஓ சரி சரி. இந்த ரோப்பெல்லாம் அதெல்லாம் அந்த வலைக்கு கட்ட வேண்டியது. எவ்வளோ? 140 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ 140. இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 300 ரூபா வலை. ஒரு கிலோ 300 ரூபா? ஆ, ஒரு கிலோவுக்கு 7 அடி தான் வரும். ஓ சரி சரி. இது ராலு வளர்த்தாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அது கட்ட வேண்டியது. ஓ சரி சரி. இந்த ராலு பண்ண மாதிரி வச்சுருப்பாங்களா அதுக்கு? ஆ, இது ஒரு கிலோவுக்கு வந்து 700 ரூபா. ம், நேருக்கு. ஓ சரி சரி. ஆமாம். இது கோழி வளர்க்கலாம் யூஸ் பண்ணலாமா? ஆமாம் ஆமாம், கோழிக்கு. ம், இது கிலோ எவ்வளோ சொன்னீங்கன்னா? இது 700 ரூபா. 700? இது மீன் பிடிக்கும் போல சின்ன. ஆ ஆ, இது ஒரு கிலோவுக்கு வந்து 400 ரூபா. ஓ சரி சரி. இது எதுக்குள்ளண்ணா? இது எதுக்குள்ள வேலை? மீன் பிடிக்க. மீன் பிடிக்க உள்ளது. இதெல்லாம் புதுசு தானேண்ணா? இது புதுசு. ஓ, இது பழசு. ₹300. இப்போ நான் இப்போ நிறைய எடுத்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஆ சரி சரி. இது நைலான் பட்டு நூறாங்க. ஆ ஆ, என்ன லைஃப் அதிகம் வருமோ? ஆமாம். ஆ ஆ, நான் ஸ்டீரிங் இருக்கு. ம், இது வீட்டுக்கு இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். போய் அந்த வீட்டில் நான் வைக்கும்போதே இது பெயின் அடிச்சு ஷோகேஸ் மாதிரி வைக்க முன்னே வைப்பாங்க. ஓ சரி சரி. போட்டு ஸ்டேரிங்கு. இது வந்து வீட்டுக்கு அழகு வேண்டி யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. இது 6000 ரூபா. 6000? ஆமாம். 1 6000. ஆமாம். ஓ சரி சரி. இது இந்த குழந்தைகளை விளையாட இந்த இது நீச்சல் பிடிக்க. இது பிளாஸ்டிக்கா? ஆமாம். பிளாஸ்டிக்கா இல்லை ரப்பராண்ணா? பிளாஸ்டிக். ஓ சரி சரி. எவ்வளோ நேரம் இது? இது 500 ரூபா.
₹500 இது வந்து மலைய கட்டி போட்டுட்டு மீன கடல்ல போடுவாங்க இது வலை தாராம இருக்கு மேல போயான்னு சொல்லுவ போயா ஓ போயா இது வந்து ஒரு ஒரு ஒண்ணுக்கு ஒரு பீஸ் வர ஒரு பீஸ் ₹700 ஆமா இது என்னன்னா இது மீன் வந்து வலைய போட்டுட்டு வலை மிதக்கு வலை வந்து போட்டுன்னு வெளியே தெரியும் அதான் உள்ள வலைய கிடக்கு நேர பொங்கிட்டு ஓ சரி சரி ஓ சரி அது பேர் போயா ஆ போயா ஓ சரி என்ன இருக்குது போட்டு கவர்மெண்ட் அந்த ஆடு மாடுக்கெல்லாம் கட்டிட்டு போவாங்க இந்த ரோப் இந்த ரோப் வந்து ₹120 கொடுக்கப்படும் ₹100 ஓ சரி சரி எல்லாமே கிலோ கணக்கு தான் ஆமாம் கிலோ தான் இதுண்ணா கொஞ்சம் வள்ளி மீன் கொடுக்கலாம் ஓ சரி சரி இது ₹140 ஓ சரி இதுவும் பழசு தானே ஆ பழசு தான் என்ன என்ன இருக்கு இந்த குளத்தில் மீன் பிடிப்பாங்களா ஆமாம் மீன் பூஸ் ஓ சரி ஏன்னா இது வேலை கேப் இருக்குது மீன் கேப்னாக்கா 10 கிலோ 8 கிலோ மீன் வந்து சாப்பிடும் ஓ சரி சரி பெரிய மீன் ஆ இதில் ஈயம் தான் போட்டிருக்கேன் ஓ சரி சரி ஈயம் மேப்பரம் போட்டுருக்கு கிலோ வந்து 700 கிலோ 700 ஒரு கிலோ 50 அடிக்கும் ஆனால் இப்போ நம்ம வேலை பழைய வேலைனால டேமேஜ் இருந்ததுன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றி கொடுப்பீங்க அப்படிதானே எடுக்கும்போது இது 15 ரூபா ஒன்று இது ஒரு 600-700 கொடுக்கும்போது 14 ரூபா போட்டு 14 ரூபா இது மிதப்ப தானே போயா ரெண்டு என்ன ரெண்டு என்ன வித்தியாசம் வரும் இந்த ரெண்டு என்ன வித்தியாசம் வந்து ஓர மீன் பிடிக்குது சூரிய மீன் வர வலைக்கு ஓ சரி சரி அந்த இது போடுவாங்க ஓ சரி சரி இதுனாங்க நான் மஞ்சள் வலையை காணிச்சோம்ல ஆமாம் ஆமாம் அதில் ஒன்றும் போகக்கூடாது ஓ சரி சரி அதை சரி அது வந்து ஃபைபர் பண்ணுறது இது வந்து பிளாஸ்டிக் ஓ பிளாஸ்டிக் ₹100 240 இது ரோப்பு செட்டா இல்லை கிலோ கணக்கா எல்லாமே கிலோ கணக்கு இது எவ்வளோ நேரம் ஏது இது இது ஒரு பீஸ் கணக்கா ஆ பீஸ் கணக்கு ஒன்று வந்து 12 ரூபா ஒன்று 12 ரூபா எவ்வளோ அண்ணா இது வந்து 120 ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ 120 ரூபா இது தங்கு சார் இது மீன் பிடிக்கிறது கூடாது இது 140 ரூபா 140 ரூபா இது நம்மள்ட்ட வந்து புதுசும் கிடைக்கும் இல்லை பழைய இது பழசு பழசு இது குளத்துல இல்லை கடல் எத்தனை மாதிரி வேணும் இது கடலும் போடுவாங்க கோழிக்கும் போடுவாங்க ஓ சரி சரி எவ்வளோ நேரம் இது வந்து 800 ரூபாய்க்கு 700 ரூபா 700 ரூபா ஒரு கிலோ சின்ன சின்ன அங்கரா ஆமாம் மர கர வள்ளத்துக்கா வள்ளத்துக்கா வண்ணம் எத்தனை வேணும் ஆ சம்சாக்கா போட்டு கூப்பிடுங்க எல்லா ரூபாயும் கழிச்சு கொடுங்க இது வந்து வந்து கடல்ல பெல்ட் மாதிரி ஓ சரி எவ்வளோண்ணா 250 ரூபா 250 ஒன்று ஒரு பீஸ் 250 அந்த இது மதக்கம் அப்படி நம்ம போட்டோம் ஆனால் இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா இது கரெக்டாக வந்து பள்ளிமுக்கு ஜங்ஷன்லேருந்து மண்டைக்காடு அங்கேருந்து ஒரு பள்ளிமுக்கு ஜங்ஷன்லேருந்து மண்டைக்காடு அந்த பள்ளிமுக்கு கடைஞ்சி மண்டைக்காடு போட்டு வரையில ஒரு 25 அடி வச்சாங்கன்னா அசீனா ட்ரேடர்ஸ் அசீனா ட்ரேடர்ஸ் அசீனா அசீனா இசட் அசீனா ட்ரேடர்ஸ் ஆ சரி சரி அசீனா ட்ரேடர்ஸ் ஆ சரி 94 43 27 75 38 ஆ சரி ப்ரொப்ரேட்டர் பேர் வந்து எஸ் எம் எஸ் முகமது சுபேர் ஆ சரி சரி எஸ் முகமது சுபேர் ஆ சரி ஓகே ஓகே இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப்